வணக்கம், நான் உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ரா பிரவீன் ஆனந்த். எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு. சமீபத்திய ஹாட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹாட் நியூஸ்ன்ற அளவுக்கு இல்லை, ஒரு தேசிய தலைவர் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு. அந்த கட்சியை சேர்ந்த ஒரு பெண் எம்பி என்ன சொல்லியிருக்காங்க, ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்க, எங்களுடைய தலைவருடைய போஸ்டரை வந்து குறிவைத்து கிளிக்கிறார்கள் அப்படின்ட்டு. நான் வந்து அவங்க பேஜிலே போய் கமெண்ட் பண்ணேன். போஸ்டர் ஓடுறது சட்டப்படி தப்பு தான், அந்த சட்டத்தையும் குறிப்பிட்டு நான் போட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய கமெண்ட் வந்து இருக்குதா என்னன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு திருப்பி நான் ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறப்ப அந்த கமெண்ட் இல்லை. ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினருக்கு என்ன வேலை? சட்டம் இயற்றுதல், சட்டம் இயற்றுதலில் பங்கெடுத்துக்கிறது. அவங்க இண்டிவிஜுவலாக சட்டம் இயற்றிவிட முடியாது, மசோதா கொண்டு வரலாம், இண்டிபெண்டன்ட் பர்சனாக, அதெல்லாம் இப்போ தேவையில்லை. ஆனால் ஒரு சட்டம் இயற்றும் சபையில் இருக்கக்கூடிய ஒரு எம்பி, அவங்களுக்கு வந்து இந்த அடிப்படை சட்ட அறிவு கூட இல்லை. ரெண்டாவது, அப்படி ஒரு சட்டப்பிரிவு சட்டம் இருக்குன்றதே வந்து நம்மளுடைய பெரும்பான்மையான மக்களுக்கு தெரியறதில்ல. பார்த்தீங்கன்னா, நம்ம அழகாக சுவரை வந்து பெயிண்ட் பண்ணி நம்மளோட டிசைன்லாம் போட்டு, இல்லது ஒரு ஆவரேஜாக நம்மளுடைய காம்பவுண்ட் வாலை வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருப்போம். அதில் கண்ட நாய்ங்களும் வந்து போஸ்டர் ஓட்டும். இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுக்காக வந்து தயவுசெய்து மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு வீட்டோட ஓனருக்கு அல்லது அதனுடைய அழகை மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். நீ வந்து அரசியலில் எவனையோ சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக, அல்லது உன் வீட்டில் இலவு கொண்டாடுறதுக்காக, இல்லை ஏதோ ஒரு நடிகனுக்காக போஸ்டர் ரெடி பண்ணி என்னோட வீட்டில் வந்து ஒட்டுறதுக்கு உனக்கு என்ன உரிமை இருக்குது? இதில் யார் யார் குற்றவாளிகள்? இதை வந்து இந்த போஸ்டர் ஒட்டுவதை, அதாவது அனுமதியின்றி நம்ம வீட்டில் போஸ்டர் ஒட்டுவதை எந்த சட்டம் தடை செய்கிறது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் ப்ரிவென்ஷன் ஆஃப் டிஸ்ஃபிகர்மெண்ட் ஆக்ட் 1959, அதாவது தமிழில் சொல்லப்போனால் திறந்தவெளி அழகு சீர்குலைப்பு தடுப்பு சட்டம், 1951 தமிழக சட்டம் இது. இதன்படி நம்மளுடைய வீட்டில் அல்லது தனிப்பட்ட இடத்தில், பப்ளிக் ப்ராப்பர்ட்டி பண்ணால் பிபிடிஎல்னு ஒன்று இருக்குது, அதை பற்றி நான் இன்னொரு வீடியோ போடுறேன். அதை வந்து அந்த பப்ளிக் ப்ராப்பர்ட்டியினுடைய அதிகாரி ஒரு புகார் மூலமாக நடவடிக்கை எடுக்கலாம். ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் என்று சொல்லக்கூடிய நம்மளோட வீட்டில் ஏதாவது ஒரு சமூக விரோதி அல்லது தேவையற்ற அவன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்ன்ட்டு போஸ்டர் அடிக்கிறவன், அந்த போஸ்டரில் படம் போட்டிருக்கவன், அந்த போஸ்டர் ஒட்டினவன், அதை அடிக்க காரணமாக இருந்த ப்ரெஸ்ஸு, ஏன்னா ஒரு போஸ்டரில் பார்த்தீங்கன்னா கீழே வந்து எந்த ப்ரெஸ்ஸில் அச்சடிச்சிருப்பாங்க அப்படின்றத கண்டிப்பாக போடணும். இது வந்து கடைபிடிக்கப்பட்டு வரும் ஒரு நடைமுறை, எந்த ப்ரெஸ்ஸில் அடிச்சிருக்காங்க அப்படின்ட்டு அவங்க நம்பரோடு போட்டிருப்பாங்க. இப்போ நான் தம்ப்நெயிலில் போட்டிருக்க வந்து போஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தெருவில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான், அவர் வந்து இறந்துட்டார் அப்படின்ட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை ஒட்டினாங்க. கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் இறந்த நபர் ஒட்ட சொல்லி அவருடைய உயிரில் தான் எழுதி வச்சுட்டு போனாரா, அல்லது அவர் கடைசி ஆசையா? அப்படியே இருந்தாலும் நீ எதுக்கு என் வீட்டில் வந்து போஸ்டர் ஒட்டுற? என்ன பண்ணிட்டேன், இந்த தமிழ்நாடு ஓப்பன் பிளேசஸ் டிஸ்ஃபிகர்மெண்ட் ப்ரிவென்ஷன் ஆக்ட் 1959 கீழே ஒரு புகாரை லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போஸ்டரில் அனுப்பி வச்சிட்டேன். அவங்களே பார்க்குறாங்க, சார் என்ன சார் இப்படி ஒரு ஆக்டர் இருக்கா அப்படின்ட்டு. அந்த ரைட்டர் வந்து எனக்கு கால் பண்ணார், என்ன சார் என்ன பிரச்சனை, ஏதாவது தகராறா அப்படின்னு. தகராறுலாம் இல்லை சார், என் வீட்டில் போஸ்டர் ஒட்டினாங்கன்னா அவர் ஒரு அமைதியாக இருந்தார். சார் என்ன சார் அப்படின்னு, என்ன பண்ணலாம் சார் அப்படின்னா, இல்லை சார் அவங்க மேலே நடவடிக்கை எடுங்க இந்த சட்டத்தின் கீழே அப்படின்ட்டு. சரிங்க சார், நான் போலீஸ்காரரை அனுப்புகிறேன். பிசி வந்தார் த வெரி நெக்ஸ்ட் டே, போயிட்டு என்ன கேட்டார், என்ன சார் பண்ணலாம் அப்படின்ட்டு. நீங்கள் போய் அவங்கள ஒரு வார்னிங் கொடுங்க அப்படின்னோடனே, இப்போ நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணால் தான் சார் நாங்கள் முடிப்போம் அப்படின்னு அவங்க போய் அவங்கள போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கே போயிட்டு அவங்க வந்து இந்த மாதிரி இருக்கிறது எங்களுக்கு தெரியாதுன்னு நான் ஒரே கேள்வி கேட்டேன். உங்களுடைய துக்க நிகழ்ச்சியில் உங்களுடைய இழப்பை வந்து நான் மதிக்கிறேன், ரைட்டுங்களா? நம்ம தெருவிலே தான் நீங்கள் இருக்கீங்க, அதை வந்து நான் மதிக்கிறேன். அதுக்காக ஒரு வாலை பெயிண்ட் பண்ணுறதுக்கு குறைஞ்சபட்சம் இன்றைக்கி நமக்கு ஆகக்கூடிய செலவு பார்த்திங்கன்னா, மினிமமாக ஒரு பெயிண்டர் வந்தான்னா கூலி 800 ரூபாய் இன்றைக்கி சென்னையில். அது போக பெயிண்ட்டு, அப்புறம் ரொம்ப அசிங்கமாக இருந்துச்சுன்னா அந்த சுவர் அடித்து பேசிக்காக ஒரு சுண்ணாம்பு அடித்து அதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் அடிக்க முடியும். இவ்வளோ செலவு இருக்குது.
ஆனால் சுயநலமாக அடுத்தவங்க வீட்டில் எந்த பர்மிஷனுமே இல்லாமல் போஸ்ட் ஓட்டுறவங்கள என்ன பண்ணலாம்? நீலாம் நாளைக்கு எலெக்ஷனில் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறேன்? இது எல்லா கட்சியினருக்கும் பொருந்தும். அதனால் இப்போ இந்த எலெக்ஷன் வரப்போ யார் போஸ்ட் ஓட்டுறாங்களோ தயவுசெய்து அவங்களுக்கு ஓட்டே போடாதீங்க. உங்ககிட்ட அனுமதி வாங்கிட்டு ஓட்டுறது வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு அரசியல் கட்சி பிடிக்கும் அப்படின்னா அங்கே லோக்கலில் இருக்கிறவங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட சொல்லுவாங்கண்ணே இந்த மாதிரி போஸ்டர் ஓட்டணும்னா ஒட்டிக்கோ அப்படின்வேன். ஏன்னா அது என்னுடைய விருப்பம் சார்ந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்கிறேன், ரேப்லேயே நீங்கள் டெஃபினிஷன் பார்த்தீங்க, இப்போ சமீபத்திய ஒரு தீர்ப்பு வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா கன்சன்ட் இந்த சட்டத்தில் கூட அனுமதியின்றி ஒட்டினா தப்பு, அனுமதியோடு ஒட்டினா தப்பு கிடையாது. அந்த அனுமதி எப்படி வாங்கணுன்றதையும் அந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதில் வந்து அனுமதி இல்லாமல் நீங்கள் போஸ்டர் ஒட்டினா 3 மாதம் சிறை தண்டனை, அப்படி இல்லை என்றால் அபராதம், அப்படி இல்லை என்றால் அந்த சுவரை சரி பண்ணுறதுக்கு, இல்லது அந்த இடத்த, நாட் ஓன்லி சுவர்னு சொல்லலை, அந்த இடத்துல எந்த இடத்துல போஸ்டர் ஒட்டியிருந்தாங்களோ உங்களுடைய ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியில் அந்த போஸ்டர் ஒட்டியிருந்த இடத்த சரி செய்கிறதுக்கு என்ன செலவாகுமோ அதை வந்து அந்த போஸ்டர் ஒட்டிய நபர், ஒட்டுவதுக்கு காரணமாக இருந்த நபர் கொடுக்கணும். அப்படி இல்லைனா 3 மாதம் தூக்கி உள்ளே போடலாம். அதனால் இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கண்ணா பின்னாடி போஸ்டர் எவனா அதை ஒட்டினான்னா தைரியமாக கம்ப்ளைண்ட் கொடுங்க. அது எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, சட்டத்திற்கு முன்பு அனைவரும் சமம், ரைட்டுங்களா? அவன் மேலே போஸ்டர் ஒட்டின குற்றச்சாட்டை பதிவு செய்து ஒரு எஃப்ஐஆர் போட்டு அவன் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கான வழியை பண்ணுங்கள். போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் எடுக்கலை அப்படின்னா போஸ்டலில் அனுப்பிச்சிட்டு ரெசிப்டை வச்சுட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருங்க, ஆட்டோமேட்டிக்காக எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் அவன் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். அதே மாதிரி உங்கள் வீட்டு சுவத்தில் வந்து இந்த சட்டத்தின்படி போஸ்டர் ஒட்டினால் உங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் ஒரு பேனர் மட்டும், நீங்களே ஒரு இந்த பெர்மனன்ட் போஸ்டர் மாதிரி, பிளாஸ்டிக் போஸ்டர் மாதிரி அடித்து சின்னதாக ஒட்டி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய சுவரை வந்து நீங்கள் பாதுகாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த போஸ்டர் ஒட்டும் கலாச்சாரம் வந்து ரொம்ப 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 ஒரு மோசமான ஒரு கலாச்சாரம். இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய ஒன்று. ஏன்னா நம்மளுடைய அழகையும், அந்த ஆக்ட்லேயே சொல்லியிருப்பாங்க பாருங்கள், டிஸ்ஃபிகர்மெண்ட் அப்படின்பாங்க, நம்மளுடைய அழகையும் நம்மளுடைய ஒழுங்கையும் கெடுக்கக்கூடிய ஒரு ஒரு மற்ற மேற்கத்திய நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டீஸ் போர்டு மாதிரி போடுவாங்க நம்ம காலேஜ்லாம் படிக்கிறப்ப. அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்போ சமீபத்தில் வந்த படத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஒரு நான் அந்த படத்துக்கு கூட போவேன்னு சொன்னேனே, அந்த படத்தை கூட நான் பார்த்துட்டேன். பட் ஆஃப்டர் படம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு தான் போய் பார்த்தேன். அதில் வந்து வால் ஆஃப் டெமோக்ரஸின்னு போடுவாங்க, ஒரு சுவர் அலாட் பண்ணுவாங்க. அந்த சுவத்தில் தான் எலெக்ஷன் சம்மந்தப்பட்ட போஸ்டரு, கேன்வாஸ் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. அந்த மாதிரி வந்து ஒரு இடத்த அலாட் பண்ணி மக்கள் போய் அங்கே கூடுற இடத்துல அவங்க பார்த்துட்டு போகலாம். ஏன்னா அது அழுக்கானாலும் திருப்பி அவங்களே வந்து அதை கிளியர் பண்ணி பண்ணணும். இதுதான் வந்து டெமோக்ரஸியில் வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம சொல்லித்தர வேண்டியதாக இருக்குமே ஒழிய, அண்ணலே எங்கள் தலைவனே அப்படின்ட்டு கண்ணா பின்னான்னு போஸ்டர் ஒட்டி சுவத்தை அசிங்கப்படுத்தி நீ இருக்குன்னு காட்டுறதுக்காக அதை பண்ணால் அப்புறம் நீ எப்படி வந்து நல்லாட்சி தருவ? நிச்சயமாக வந்து தரமாட்டாங்க. அவங்க வந்து இன்னுமே அசிங்கப்படுத்துவாங்க, அரசினுடைய பணத்தை வந்து வீணடிக்கிறது தான் பார்ப்பாங்க. அதனால் இந்த சட்டத்தின் கீழ் யாராவது போஸ்டர் ஓட்டினாங்க அப்படின்னா நடவடிக்கை எடுங்க, புகார் கொடுங்க. புகாரை எடுக்கலை அப்படின்னா நேரடியாக மேஜிஸ்ட்ரேட் கிட்ட புகார் கொடுங்க. நிச்சயமாக அது எஃப்ஐஆராக பதிவு செய்யப்பட்டு நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் விடாதீங்க. இது வந்து ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபுல் லீகல் பாயிண்ட்டாக நம்ம சொல்லாமல் இருந்தோம். ஸோ இது வந்து இங்கே பார்த்திங்கன்னா எக்ஸாக்ட் வந்து ஒரு லீகல் சம்மந்தப்பட்ட டைரக்ட் விஷயம். அதனால் இனிமேலும் வரக்கூடிய நாட்களில் வந்து டைரக்டான லா சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து தொடர்ச்சியாக வரும் என்பதை இந்த வீடியோ மூலமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் சமுதாயம் சார்ந்த ஒரு சட்ட தகவலோடு உங்களுடன் மீண்டும் இணைகிறேன். உங்கள் வாட்ஸ்அப் வழக்கறிஞர் ஆர் ஆ பிரவீன் ஆனந்த். நன்றி.